ரத்தன் டாட்டா அவர்களோட வாழ்க்கையில் ரெண்டு மிகப்பெரிய சோதனைகளை ஜேஆர்டி அவர்கள் வச்சுருந்தாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு சோதனைகள் தான் டாட்டா இண்டஸ்ட்ரீஸ்க்கே தலைவராகிறதுக்கு ரத்தன் டாட்டாவுக்கு உதவுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. அதை பற்றின விளக்கத்தை தான் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜேஆர்டி அவர்கள் ரத்தன் டாட்டாவுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு சோதனை என்ன தெரியுமா? மிகப்பெரிய லாஸ்டில் ஓடிட்டுருந்த ஒரு கம்பெனியை ரத்தன் டாட்டா கிட்ட கொடுத்து எனக்கு இது லாபத்தை வரைவை அப்படின்னு சொன்னார். அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, நெசவு தொழில் செய்கிற ஒரு கம்பெனி தாங்க. அது ஆல்ரெடி 2% கூட லாபத்தர முடியாத நிலைமையில் இருக்கிற ஒரு கம்பெனியை அவர் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க சொல்லி கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லை, ரத்தன் டாட்டா அதில் ஓனரானதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாருன்னு தெரியுமா? தலையே சுற்றி கீழே விழுந்துருவீங்க. ரத்தன் டாட்டா ஃபஸ்ட் அந்த பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பித்தார். அந்த டைமில் அவர் ரொம்பவே நம்பிக்கையாக தான் இருந்தார். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அவரோட நம்பிக்கை சுக்குநூறாக உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அங்கே வேலை செஞ்சிட்ருந்தவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே பிரிவினை அப்படிங்கிறது இருந்துச்சு. அதை எல்லாமே ரத்தன் டாட்டா கவனிச்சுட்டு தான் இருந்தார். அவர் டாட்டா இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் கண்டிப்பாக நான் லாபம் வர வைப்பேன் அப்படின்னாரு. ஆனால் கண்ட மேலிக்கு திட்டி அவரை அனுப்பிச்சே விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஓனர் ஆனதுக்கப்புறம் செய்யாத தப்பு கூட அவர் வந்து திட்டு வாங்க வேண்டியதாக இருந்தது. பிஸ்னஸ் உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் எதிர்காலத்தில் நடக்க போகிற தப்புக்கும் சரி, கடந்த காலத்தில் நடந்த தப்புக்கும் சரி, நீங்கள் தான் பொறுப்பு. அதுதான் பிஸ்னஸோட நியதியும் கூட. ஸோ இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. அங்கே இருக்கிற ஒரே பிரச்சனை அந்த மெஷின்ஸை மாற்றுறது தான். அப்போ இருந்த ட்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய மெஷின்ஸு, அதனால தான் தரமும் ரொம்ப குறைவாக இருந்தது. அதை மாற்றுறதுக்கு தான் அவர் முயற்சி செஞ்சார். லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட போய் வெறும் 50,000 தான் கேட்டார். அது கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. கடைசியாக ஒன்றும் பண்ண முடியல, ஃபஸ்ட்டு சோதனையில் தோத்துட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் ஜேஆர்டி அவரை கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருந்தார். ரெண்டாவது ஒரு சோதனை கொடுத்தாரு, அது இதை விட கஷ்டங்க. அதாவது அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ரேடியோஸ் செய்கிற கம்பெனி. ஆனால் அந்த டைமில் சின்ன சின்ன ரேடியோஸ் எல்லாம் சிறு கம்பெனிகள் செஞ்சு கொடுத்தனால அந்த பெரிய கம்பெனி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கம்பெனியை தூக்கி ரத்தன் டாட்டா கிட்ட கொடுத்தாரு. மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படின்னு சொல்லி ரத்தன் டாட்டா உள்ளே இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லைங்க, 2% கூட கொடுக்க முடியாத ஒரு கம்பெனியை 20% லாபத்தை கொண்டு வர வச்சாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் அங்கேயும் அவருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துச்சு. இந்த சோதனையும் அவர் வந்து தோற்று தான் போயிட்டார். ஆனால் சிறு வெற்றி அடைஞ்சாருன்னு சொல்லலாம். எதனால் தோற்று போகிறாருன்னா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நாட்டு பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்திரா காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சட்டத்தை போட்டிருந்தாங்க. அந்த சட்டத்தினால தொழிற்சாலைகள் வந்து பயங்கரமாக பாதிச்சதுன்னு சொல்லலாம். அந்த டைமில் தான் இந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துருந்துச்சு. இந்த சட்டத்தினால அதுவும் அப்படியே கீழே போயிடுச்சுனே சொல்லலாம். கடைசியில் பார்த்தா இந்த கம்பெனியும் தரமட்ட இதுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜேஆர்டி அவர்கள் எப்படி இவரை தலைவராக்கினார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜேஆர்டி அவர்கள் உள்ளுக்குள்ளே அவர் ஜெயிச்சாராங்கிறத பார்க்கலை, அவர் எவ்வளோ முயற்சி செஞ்சாங்கிறது தான் பார்த்தாரு. ஒரு ஈஸியான வேலை கொடுத்தா அது யார் வேணால் செய்யலாம், அதே கஷ்டமான வேலையை கொடுத்தா அதுலேருந்து அவன் நிறையா திறமைகளையும் அனுபவங்களையும் கற்றுக்க முடியும். ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அதாவது ஒரு காலத்தை தாண்டிய ஒரு சிந்தனை, எதிர்காலத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இங்கே இருந்த நிறையா அனுபவசாலிகள் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. இருக்கிறத போதும், இருக்கிறத வளர்க்கலாம் அப்படின் தான் இருந்தாங்களே தவிர, யாருமே புதுசாக யோசிக்கணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கலை. ஆனால் ரத்தன் டாட்டா மட்டும்தான் எதிர்காலத்தை நோக்கி யோசிச்சுட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். அவரோட ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அதனால தான் ஜேஆர்டி டாட்டா அவர்கள் அந்த அனுபவசாலிகளை விட்டுட்டு ரத்தன் டாட்டா அவர்களை தேர்ந்தெடுக்க வச்சார். அதாவது அங்கே இருந்தவங்க கூட அவரை தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னா பாருங்களேன். இந்த மோரலை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஜெயிச்சிங்களாங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ முயற்சி செஞ்சிக்கங்கிறது தான் முக்கியம். அதை மட்டும்தான்
ஜேஆர்டி டாட்டா அவர்கள் ரத்தன் டாட்டா கிட்ட பார்த்தாரு. அதனால தான் அவர் இன்னைக்கு ஒரு தலைவராகவே அந்த டாட்டா இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருந்தாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.